வணக்கம் உறவுகளே, இது உங்கள் தமிழ் பிரியா, நான் உங்கள் பிரியதர்ஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கூண்டுக்குள்ளே மீன் பிடிக்கிறத தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்குள்ள வீடியோவும் அதே தான் அப்லோட் பண்ணியிருந்தோம், ஆனால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும், இந்த வீடியோ வந்து வேறு மாதிரி இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டை வந்து தூண்டில் கொக்கி மூலிமா எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து தம்பி வந்து உள்ளே இறங்கியே வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க, அந்த கூண்டுக்குள்ளே வந்து மீன்கள் வந்து எப்படி வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து நாங்கள் வந்து வாட்டர் கேமராவில் வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அதையுமே வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். அதையுமே வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து முதல்ல உள்ள கூண்டை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டா வந்து பார்க்குறான், ஆனால் அந்த கூண்டில் வந்து மீன் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிவிட்டு இன்னொரு கூண்டை தேடி போய்கிட்டு இருக்கான். அதாவது கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட இடத்துலையே வந்து அப்படியே இருக்காதுங்க, லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது வந்து கொஞ்சம் நகர்ந்து தான் போகும். அதனால் வந்து இவன் வந்து தேடி போயிருக்கான். தேடி போயிட்டு அந்த கூண்டு இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தராத்துமே வந்து அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஏன் தராத்து வந்து அங்கே போச்சு அப்படின்னா, திரும்ப அந்த கூண்டு எடுத்துகிட்டு அவன் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாது இல்லையா, அதனால் வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு தராத் போயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து அந்த கூண்டை எடுத்து கொடுத்துட்டான். அந்த மீன் எடுத்து போட ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த கூண்டுக்குள்ளே என்னென்ன மீன்லாம் வந்து இருக்குன்னு, ரொம்ப அழகாக இருக்குல்ல, குட்டி குட்டியான கலர் மீன்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குட்டியாக உள்ள மீன்களுமே வந்து ஓடிட்டு இருக்கு, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்டாக மீன் தொட்டிலெலாம் வந்து வளர்ப்போம் பார்த்திங்களா, அந்த மீன்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மீனுமே வந்து பிடிப்பாங்க. அதாவது அந்த அக்வாரியமில் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ ஒரு மீன் வந்து எவ்வளோ, உங்களுக்கு என்ன மீன் வந்து வேணும், அவங்களுக்கு வந்து என்ன மீன் வேணுமோ அந்த மீன் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து அந்த வேலைக்காக போகலை. அது அந்த கூண்டுக்குள்ளே வந்து பெரிய மீன் ஏதாவது மாட்டியிருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் போயிருக்காங்க. ஆனால் அவன் அதை பார்க்க போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபிஷ்லாம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. அப்போ இந்த அக்வாரியம்காரங்க வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அந்த மீன் வந்து பிடிச்சிட்டு போய் கொடுக்குறதுக்கு. இது எல்லாமே வந்து மீன் தொட்டியில் போடுற மீன் தான் வந்து அழகாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து வாவல் மீன் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் ஃபீஸ்க்குலாம் வந்து நேம் வந்து எனக்கு தெரியல. இந்த வரி வரியாக இருக்குல்ல அந்த மீன்லாம் நான் வந்து தொட்டியில் மீன் தொட்டியில் வந்து பார்த்துருந்துருக்கேன். இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அது, நிறைய பேர் வந்து நீமோ ஃபீஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்து கடலுக்குள்ளே வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த நீமோ ஃபீஸ் வந்து எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. அது வந்து இது தாமரை, கடல் தாமரை இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் வந்து இந்த நீமோ ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர் மீன்கள் தான் வந்து ரொம்பவே வந்து அதிகம் வந்து சப்பட்டையாக இருக்குல்ல இந்த மீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மீனுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்தவங்க யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து மற்ற மீனோட பேர் எல்லாமே தெரியும், ஆனால் இந்த கலர் மீன்களோட பேர்கள் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து தெரியாது. கலர் மீன்கள் வந்து வீட்டில் வந்து வளர்ப்பாங்க, அந்த மீன் வளர்க்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விஷம் உள்ள ஒரு மீனுங்க. இந்த அந்த மீனுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமி மீன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் விஷ மீனும் அது வந்து என்னமோ சொல்லுவாங்களே சிங்க மீன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மீனுமே வந்து கூண்டுக்குள்ளே வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த மீன் இந்த பார்த்திங்களா அவன் தேடி பண்ண கூண்டு இதுதான், இதுதான் வந்து அவங்க போட்ட கூண்டு. அதுக்குள்ளே வந்து என்னென்ன மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறது அழகாக தெரியுது பார்த்திங்களா. ஓரா மீன் தான் வந்து அதிகமாக மாட்டிருக்கு. என்னங்க நேற்று போட்ட வீடியோலையும் அந்த குண்டுலையும் ஓரா மீன் தான் இருக்குது, இந்த குண்டுலையும் ஓரா மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. அதாவது இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரையோரமாக தானே போட்டிருக்காங்க. கரையோரம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமான அந்த ரொம்ப லாங்கில் உள்ள ஃபிஷ்லாம் வந்து கிடைக்காது. இந்த ஓரா மீன் அந்த அந்த மாதிரி மீன்கள் தான் வந்து அதிகமாக வந்து ஓரா மீன், அப்புறம் அந்த கிளி மீன் சொல்லுவாங்கல்ல, கிளிஞ்சான்னு சொல்லுவாங்க, கிளி மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் தான் வந்து அதிகமாக மாட்டிருக்கு. ஒரே ஒரு கலர் ஃபிஷ் ஒன்று மாட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நண்டு கால் இருக்குன்னு நினைக்கிறேன், நண்டு வந்து காலை கழட்டி விட்டு ஓடி போயிடுச்சு. இதோ பார்த்திங்க பார்த்திங்களா நான் சொன்ன இந்த சிங்க மீன், அதாவது சாமி மீன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, விச மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ஜோடியாக மாட்டியிருக்கு. அது மேபி வந்து இது வந்து ஆண் பெண் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜோடியாக மாட்டியிருக்கு. இந்த மீனை வந்து நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மீனை வந்து ஹேண்டில் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மீனை வந்து அவங்க வந்து கடலுக்குள்ள வந்து விட்டுருவாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க ஓ இதுவும் வந்து மீன் தொட்டியில் வளர்க்குற மீனாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக அது வந்து மீன் தொட்டியில் வளர்க்குற மீனே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து கிளி மீன், கிளிஞ்சான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கலர் கலராக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மீன். ஆனால் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிலோ வந்து 600 ரூபாய்க்கு போகும். அரை கிலோ கீழே இருந்துச்சு அப்படின்னா கிலோ வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் போகும். இப்போ தம்பி வந்து அந்த கடலுக்குள்ள உள்ள கூண்டை வந்து தூக்கி மேலே இருக்கிற எங்கள் மச்சான்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் வந்து உள்ளே போடுவாங்க. போட்டுட்டு அந்த அந்த சாமி மீன் சொன்னால அந்த சிங்க மீன் அந்த மீன் வந்து கடலுக்குள்ளே விடுறாங்க. பார்த்து ரொம்ப டேஞ்சர் மீன். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன், ரொம்ப பக்கத்தில் வச்சு வீடியோ எடுத்துருந்துருக்காங்க. இதெல்லாம் குத்துச்சு அப்படின்னா ரொம்ப விஷம், உனக்கு ரொம்ப சேட்டை அதிகம், எவ்வளோ பக்கத்தில் வச்சு எடுத்திருக்கான், குத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது,
இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கையில எல்லாம் தொட்டுறாதீங்க. அப்படி தொட்டிங்க அப்படின்னா அது முள் குத்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து. இந்த மேலே பார்த்திங்கன்னா மிதக்கிறான் பார்த்திங்களா, ஒருத்தன் அவன் தான் வந்து பால் ஃபீஸு. நாங்கள் வந்து பேத்த மீன் சொல்லுவோம் நல்லா. இந்த சில பேர் வந்து பேத்த குட்டி மாதிரி கிடக்கிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்களே, வயிறு புஷுன்னு இருந்துச்சுன்னா பேத்த குட்டி அப்படின்னு. அதுக்கு ரீசன் வந்து இந்த பேத்த மீன் தாங்க. அந்த பேத்த மீன் எப்படி கடைஞ்சி பார்த்தீங்களா, இப்போ அந்த குண்டில் உள்ள மீன்லாம் வந்து கொட்டியாச்சு. கொட்டினா பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிகமாக வந்து ஓரா மீன் தான் மாட்டியிருக்கு, ஒரே ஒரு இந்த கிளி மீன் ஒன்று மாட்டியிருக்கு. அது வந்து அரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாபம். இது வந்து குட்டியாக தானே இருக்குது, அதனால் வந்து ரொம்ப கிலோ வந்து 200 ரூபாய்க்கு தான் எடுத்துருப்பாங்க. இது ஒரே ஒரு மீன் தான் இருக்குது, அதனால் வந்து விலை போடுறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் ஏதாவது சமைச்ச மாதிரி சாப்பிட்லாம். இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவே இல்லாமல் வந்து மீன் பிடிக்கலாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கூண்டு வந்து கடலுக்குள்ளே போடுறோம் பார்த்திங்களா, நிறைய பேர் வந்து கூண்டு போடுவாங்க. இதோ பக்கத்தில் வந்து எங்கள் ஆறுமுக மாமாவோட வத்த வருது, அவங்களும் கூண்டு போட்டிருப்பாங்களோ அந்த கூண்டை வந்து எடுக்கிறதுக்காக வராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கூண்டு வந்து போட்டிருப்பாங்க. இப்போது கடலில் வந்து வலை பாய்ச்சுறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை போடுறதுக்கு வந்து ஜிபிஎஸ் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கூண்டு பொருளை வந்து யார் வேணாலும் யார் குண்டுள்ள மீன் வேணாலும் எடுத்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் மட்டும்தான் அந்த சிக்கல், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சில நேரம் கூண்டு காணாமலே போயிடும், ரொம்ப காத்தடிச்சு அப்படின்னா அதை வந்து தள்ளிட்டு போயிடும். இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் பிரியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.